Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு குளிர்ச்சியான டேஸ்டான மோர் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா அப்ப மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். ஒரு கடாயில 200 மில்லி தண்ணி ஊத்திருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் பூசணிக்காய் போட்டிருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு அது வேகிறதுக்கு தான் லேசாக டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சீரகம் ஒரு ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சதையும் போட்டு 1/2 மூடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், இப்படி அரைச்சிருக்கணும் இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் பூசணிக்காய் வெந்துட்டேன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பிஞ்சு நல்ல பூசணிக்காய். அதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கடாயில் அதை கொட்டிக்கலாம். ஏன்னா அது சின்ன பாத்திரம், அதனால் இதில் கொட்டிக்கலாம். நல்லா கொட்டி மஞ்சத்தூள் லேசாக போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அது கொதிக்குது. அப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த பூசணிக்காய் மேலே ஊற்றி பூசணிக்காயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க, கொதிக்கட்டும். கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மோர் குழம்புக்கு எவ்வளவு தண்ணியும் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிடுங்க. நிறைய வேண்டாம் ஊற்றிக்கலாம், கம்மியாக வேண்டாலும் அளவாக ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு பார்த்துட்டு வேணுண்டா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டேன் பூசணிக்காய்க்கு அளவாக. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொதிக்குது, அழகாக கொதிக்குது. இப்போ இறக்கி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும், இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். வல்லாரி ஒரு 1/2 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதையும் இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அந்த மோர் குழம்பை போட்டு மோர் அடித்து ஊற்றிக்கலாம். மோர் குழம்பு ரொம்ப ஃபஸ்ட்டு கொதிச்சுட்டு ரெண்டாவது மோர் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் திரித்திரியாக போயிடும், டேஸ்டெல்லாம் மாறிடும். அதனால் நம்ம மோரை நல்லா அடிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் அடிக்கணும். நல்ல கெட்டியான தயிர் தான் இது, நல்லா அடிச்சிருங்க. ஒரு கெட்டி, ஒரு சின்ன குட்டி குட்டியாக ஒன்றும் கூட இருக்கக்கூடாது. நல்லா கலந்துக்கலாம், கலந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த பூசணிக்காய் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.